இடை பாலினம் ஜாதக அமைப்பு என்ன ஐயா? ஒரு ஆண் பிறக்கும் போது, ஒரு ஆண் வந்து பிறக்கும் போது கர்ப்பப்பையுடன் பிறக்கும் அமைப்பை, அதாவது ஒரு ஆணுக்கு பிறக்கும் போதே கர்ப்பப்பை, பெண்ணுக்கு தான் கர்ப்பப்பை இருக்கும், ஆணுக்கு இருக்கும் அப்படிங்கிற அமைப்பை வந்து இடை பாலினம் என்பர். அவர்களுக்கான ஜாதக அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. திருநங்கைக்கான ஜாதக அமைப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த இடை பாலினம் அப்படிங்கிறத வந்து புதுசாக கேட்குறீங்க. ஒரு ஆண் பிறக்கும் போதே ஒரு கர்ப்பப்பையோடு பிறக்கின்ற ஒரு அமைப்பு, அதற்கு வந்து என்ன ஜாதக அமைப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு. வராக மகரரை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு ஒரு கர்ணவழி செய்திகள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, 200 பிறந்த குழந்தைகளை தேர்ந்தெடுத்து ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தை பிறக்கும் போதே அதை துல்லியமாக கணித்து அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த 200 பேருக்கும் 400 காவலர்களை 400 காவலர்களை மன்னரிடமிருந்து கேட்டு பெற்று ஷிஃப்ட் முறையில் 400 காவலர்களை மன்னரிடமிருந்து கேட்டு பெற்று அந்த 200 குழந்தைகளும் வளர்ந்து இளைஞர்களாகிற வரைக்குமே அந்த குழந்தைகள் எந்த நேரத்தில் எதை செய்கின்றன. உள்ளுறுப்பு சம்பந்தம் மருத்துவ விஷயங்களில் வந்து என்னை விட மிகப்பெரிய மேலான அனுபவமும் ஆற்றலும் உள்ளவர் ஐயா திருப்பூர் ஜி கே கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அந்த மருத்துவ அமைப்பில் அவருக்கு அதில் ஆசை. திருப்பூர் ஜி கே ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக வந்து மருத்துவ ஜோதிட ஆய்வு இது பண்ணியிருக்கிறார். ஒரு சமீபத்தில் ஒரு புத்தகம் மருத்துவ ஜோதிடம்னு இவ்வளோ பெரிய புத்தகம் வெளியிட்டிருக்கிறார் பாருங்கள். அப்போ ஆயிரக்கணக்கான தகவல்களை திரட்டி 2,00,000 ஜாதகங்களுக்கு மேலே பார்த்து அதை பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட கூட கேட்போம். அவரும் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு உடனே டக்குன்னு சொல்லிட முடியாது. அவர் சில உள்ளுறுப்புகளை வச்சு கணிதம் பண்ணி சொல்லுவார். சூரியன் நேர்மையானவர் தானே, பின் நிறைய அரசு அதிகாரிகள் லஞ்சம் தவறான வழியில் பணம் ஈட்டும் அமைப்பு எப்படி? சனிதானே லஞ்சத்தை வாங்க வைப்பார். சரியான கேள்விப்பா. என்ன மாதிரியான ஒரு புரிதல் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இளைஞர்களுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவேன், என்னுடைய எண்ணம், என்னுடைய லட்சியம், என்னுடைய இலக்கு கண்டிப்பாக நிறைவேற்றப்படும்னு உண்மை. என்னுடைய இலக்கு வந்து நான் வந்து ஒரு ஆரம்பம் என்றா எதோ ஒன்றுக்கு சுகத்துவம் சுற்றமுள்ள கூட இருக்கலாம். நான் ஒரு ஆரம்பம். ஜோதிடத்தை நவீன காலத்தில் நவீன அமைப்பில் சொல்லக்கூடிய வகையில் ஜோதிடத்தின் நவீன அமைப்பின் ஆரம்பமாக நான் இருப்பேன். அதைத்தான் நான் சுகத்துவம் சுற்றமவள்னு சொல்றேன். ஆட்சி உச்சம் அடைந்திருக்கின்ற அமைப்பில் ராசி லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டால் அவருடைய உண்மை குணமான லஞ்சம் வாங்க வைப்பார். அவருடைய உண்மை குணமான நயவஞ்சகம், புள்ள நரித்தனம், எய்த்து பிழைத்தல், அடுத்தவரின் பணத்திற்கு ஆசைப்படுதல், பொறாமைப்படுதல் போன்ற குணங்களை செய்ய வைப்பார். சுபத்துவமாக இருந்தால் ஆன்மீக அமைப்பு கூறுவார். பாவத்துவமாக இருந்தால் சுபத்துவம் குருவோடு தொடர்பு கொள்ளுதல், பாவத்துவம் அப்படியே ராகுவோடு செவ்வாயோடு இணைந்திருத்தல். செவ்வாய் அவருக்கு இங்கே பாவத்துவம் தான். அப்போ அந்த நிலமில் அந்த பாவத்துவ காரக பாவத்துவத்திற்கு பாவகத்திற்கு ஏற்றாற்போல தொடர்பு கொள்வார், செய்வார், பலன்களை செய்வார்.